வெல்கம் டு ஆல், வெல்கம் டு டெரஸ் கார்டன் யூடியூப் சேனல். உங்களை டெரஸ் கார்டன் யூடியூப் சேனலில் உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மண்கலவை கலந்து நம்ம வந்து இப்போ வெந்திய கீரை செடியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து மண்கலவையை நல்லா உதிரி உதிரியாக பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு, ரெண்டு மூணு தடவை எடுக்காமே கீரைலாம் போட்டு விட்டோம், நல்லா அடியிலலாம் கெட்டி ஆயிடுச்சு. செம்மண்ணாகவே கெட்டி ஆகிட்டே தான் இருக்கும். நல்லா உதிரி பண்ணிக்கோங்க. குக்கர் பீட் எங்கள்கிட்ட இல்லை, கொஞ்சம் மணல் சேர்த்தாச்சு அதுலேயே. நாங்கள் முன்னாடியே மணல் சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பையில் போட்டு நிரப்பிக்கலாம் மண்ணை. பையை நம்ம டைரெக்டாக போடாமல் ஒரு சில மடித்த மடிச்சுட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பையை பார்க்குறதுக்கு. அது நான் உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். அந்த முனை இருக்குங்களே, அந்த முனையை பிடிச்சி இழுங்க, உள்ளார தள்ளிக்கோங்க. முனையை நல்லா உள்ளார தள்ளிக்கோங்க. அதே மாதிரி அந்தாண்டு இருக்கிற முனையும் நம்ம வந்து உள்ளார தள்ளிக்கலாம். இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து வரும். உங்களுக்கு கரெக்டாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் பார்த்திங்கன்னா அழகாக கரெக்டாக சின்ன பை மாதிரி வரும். எச்சு காட்டுறோம் பாருங்கள், பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துடும். அப்புறம் நம்ம சுருட்டிட்டுக்கலாம். கீரை பைக்கு சின்னதாக இருந்தாவே போதும், நல்லா கொஞ்சம் இருந்தாவே மண் போதும். எனக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மண்ணை நம்ம நிரப்பிக்கலாம். அதுனால் நமக்கு வந்து மண் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. அதை போய் நம்ம என்ன கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கலாம். நம்மள்கிட்ட இருக்குது இந்த குரோ பாக்ஸ் சும்மா தான் இருக்குது, அதனால் இந்த குரோ பாக்ஸ்லேருந்து நம்ம வந்து மண் எடுத்துக்கலாம். இந்த மழை காலத்துக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி முட்டைக்கோஸ் பீட்ரூட் கேரட் அது மாதிரி போடுறதுக்கு எங்களுக்கு வந்து சின்ன பையே யூஸ் ஆகும். ஆனால் இப்போ வெயில் காலம் எதுவும் போட முடியாது, அதனால் இதிலேருந்து மண் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க பைய, சுருட்டி சுருட்டி போடுங்க. மண் வந்து மண்ணில் வந்து வெயில் கரெக்டாக படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் நம்மள நல்லா சுருட்டி விட்டுக்கலாம். அந்த நிழல் மட்டும் உழுவோம், அது மாதிரி வேணாம், வெயில் படாது. அந்த பையோட நிழல் மட்டும்தான் உழுவோம். ஆனால் நல்லா சுருட்டி விட்டிங்கன்னா நிழல் உழுவாது, நல்லா வெயிலில் இருக்கும், நல்லா சூப்பராக வளரும். வெந்திக்கீரை ரொம்ப 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 ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி. சும்மா தூவி விட்டாவே போதும், சூப்பராக வரும். பாருங்க நல்லா போட்டுக்கலாம். போதும், இதில் நம்ம மண்ணை மேலே போட்டுக்கலாம். எடுத்து நம்ம கரெக்டாக ஒரு பிளேஸில் வச்சுட்டு அப்புறமேட்டு மண் போடுங்க. கரெக்டாக உட்கார்ற மாதிரி பிளேஸில் மண் போட்டுக்கலாம். மண்ணை நம்ம போட்டுக்கலாம். நல்லா மண்ணை நிரப்பிக்கோங்க. உடச்சி உடச்சி போடுங்க. கெட்டியாக இருக்கிறது மேலே போட வேணாம், கல்கள் இருந்தாலும் எடுத்துடலாம்.
வந்து புண்ணாக்கு தீந்துருச்சு, அதனால் புண்ணாக்கில் கொஞ்சோண்டு தான் ஒட்டிகிட்டு இருந்தனால தண்ணி ஊற்றி இந்த புண்ணாக்கு தண்ணியை தெளிச்சிக்கிறோம். நம்ம நாளைக்கு தான் போய் புண்ணாக்கு வாங்கிட்டு வரணும். நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 வாரத்துக்கு ஒரு தடவை 1 கிலோ வாங்கிட்டு வருவோம். அது வந்து கரெக்டாக இருக்கும் 2-3 வாரத்துக்கு. பாருங்கள், இந்த க்ரோ பாக்ஸும் சும்மா தானே இருக்குது, அதனால் இதுலேயும் கொஞ்சம் போட்டு நிரப்பிக்கலாம். இதையும் நம்ம அடிச்சு விட்டுக்கலாம், வெயில் பண்ணும்ல, அதனால தான் அரிய நம்ம வெந்தயத்தை துவைக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்தயம் வந்து கம்மி ரேட்டாக தான் இருக்கும், ஆனால் கீரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டை 5 ரூபா 6 ரூபாம்பாங்க. வெந்தயம் வாங்கினீங்கன்னா 10 ரூபாய்க்கே 100 கிராம் தருவாங்க. அதை போட்டோம்னா நம்ம 5 கட்டுக்கு மேலே எடுக்கலாம். 5 கட்டுனா 4 கட்டு 3 கட்டு எடுக்கலாம். நம்ம 10 ரூபா தான். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் வெந்தயக்கீரை வளர்த்துக்கிறது. வெந்தயக்கீரைனாவே ஈஸியாக தான் வளர்த்துலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்